சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் நாளை முதல் 2% பயணிகளுக்கு ரேண்டம் முறை அடிப்படையில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. உருமாறிய புதிய வகை கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை முடுக்கிவிட்டிருக்கும் நிலையில் இந்தியா வரும் சர்வதேச விமான பயணிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஒன்றிய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி விமான பயணிகள் அனைவரும் தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும், முகக்கவசம் அணிந்து தனிமனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் நுழைவாயில்களில் பயணிகளுக்கு தெர்மல் ஸ்கிரீனிங் செய்ய வேண்டும் என்றும், 2% பயணிகளுக்கு ரேண்டம் முறையில் கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கொரோனா உறுதி செய்யப்படும் நபர்களின் மாதிரியை பகுப்பாய்வுக்கு அனுப்பவும் பயணத்திற்கு பின்பும் உடலை சுய கண்காணிப்பு செய்து கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளை ஒன்றிய சுகாதார அமைச்சர் மான்சுக் மாண்டவியா விரைவில் ஆய்வு செய்ய இருப்பதாக சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.